வெல்கம் டு பிரவீன் எஜுகேஷன். என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் கொஸ்டின் சால்வ்டு 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு சாப்டரில் எக்ஸசைஸ் 1.1 ரியல் நம்பர்ஸ், சாப்டர் நேம் என்ன பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர்ஸ் ஓகேங்களா. இல்லை கொஸ்டின் நம்பர் ஒன்னில் என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, யூஸ் யூக்ளிட்ஸ் டிவிஷன் அல்கோரிதம் டு ஃபைண்ட் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப், ஓகேங்களா. மூணு சப்மிஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு சப்மிஷன் பார்த்தீங்கன்னா 135 அண்டு 225, செகண்ட் சப்மிஷன் பார்த்தீங்கன்னா 196 அண்டு 38,220, தேர்ட் சப்மிஷன் பார்த்தீங்கன்னா 867 அண்டு 255. இந்த மாதிரி மூணு சப்மிஷன் இருக்குது. இல்லை ஃபஸ்ட்டு சப்மிஷன் பார்த்தீங்கன்னா 135 அண்டு 225. இந்த யூஸ் டிவிஷன் அல்கோரிதம் இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா, யூஸ் டிவிஷன் ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர், ஓகேங்களா. இந்த ஏ ஈக்குவல் பிக்யூ ப்ளஸ் ஆர், இந்த ஏன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவைடண்ட், இந்த ஏ என்னென்னா டிவைடண்ட், பி பார்த்தீங்கன்னா டிவிசர், க்யூ பார்த்தீங்கன்னா குவாசியன்ட், ஆர் பார்த்தீங்கன்னா ரிமைண்டர், ஓகேங்களா. அது இது ஒரு டிவிஷன், நம்ம எப்படி டிவைட் பண்ண மாதிரி சாதாரண டிவிஷன் பார்த்தீங்களா, அந்த டிவிஷன் மெத்தட் மாதிரி தான் உள்ளே இருக்கிறது ஏ. இந்த ஏ தான் டிவைடண்ட், இந்த பி டிவிசர், குவாசியன்ட், ரிமைண்டர், இந்த மாதிரி தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த ரெண்டு நம்பர் கொடுத்துருப்பாங்கள, இந்த ரெண்டு நம்பரில் எந்த நம்பர் பெரிய நம்பரோ அந்த நம்பரை உள்ள பெரியன்னு எடுத்துக்கணும், சின்ன நம்பரை பின்னு எடுத்துக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா 135 225 இருக்கா, எப்பவுமே என்னக்கா ஏ கிரேட்டர் தென் பி, இப்படி தான் இருக்கும். இப்போ 225 இருக்கா, 225 கிரேட்டர் தென் பி 135 இருக்கா, 135. அப்போ ஏ 225, பி வந்து 135, ஓகே. இப்போ டிவைட் பண்ணலாமா நம்ம, டிவைட் பண்ண போகிறோம், பார்த்துக்கோங்க, டிவைட் பண்ண போகிறேன். எப்படி டிவைட் பண்ணுறேன்னா, இப்போ 225 இருக்கா, அப்போ 225, ஓகேங்களா. பி நான் 135 இருக்கா, அப்போ 135. இங்கே ஏ இருக்குது, ஏ உள்ள பெரிய நம்பர்னால 225 போட்டிருக்கேன், பி வந்து நம்ம 135 போட்டிருக்கேன். 135 ஒன்ஸ் என்ன வரும், 135 வந்துருமா, பார்த்துக்கோங்க. ப்ரிண்டே சப்ராட் பண்ண போகிறேன். 5ல் 5 போச்சு என்ன வந்துடும், 0. 20 to 13 போச்சு 9 வந்துடும், 9. இப்போ 90 வந்துருச்சுங்க. நம்ம இந்த யூக்ளிட்ஸ் டிவிஷனில் இப்போ பொறுத்தவரைக்கும் 0 கொண்டு வரணும். இந்த ரிமைண்டர் எப்படினா வரணும், 0 கொண்டு வரணும். அதனால் நம்ம போனேன் 90 இல்லையா, இப்போ என்ன பண்ண போகிறேன், 90 ≠ 0, ஓகேங்களா. எடுத்து இந்த ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறேன். ஏ என்ன இருக்குது, 225 இருக்கா, இந்த ஃபார்முலா பார்த்துக்கோங்க. ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர், இந்த ஏ 225 இருக்கா, 225 ஈக்குவல் டு, இந்த பி 135 இருக்கா, 135, காஷன் 1 இருக்கா, அப்போ இன்ட்டு 1 ப்ளஸ் ரிமைண்டர் எனக்கு 90 இருக்கா, 90, ஓகேங்களா. இது இந்த ஸ்டெப்புக்குரிய ஆன்சர், ஓகேங்களா. இப்போ இங்கே 90 இங்கே தான் இருக்குது. இப்போ பார்த்துக்கோங்க, இப்போ என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்டெப்பு முடிச்சிட்டேன். இப்போ இந்த நம்பர் பெரிய நம்பராக இருக்குது, இந்த நம்பர் சின்ன நம்பராக இருக்கா, அதெல்லாம் என்ன பண்ண போகிறேன்னா மாற்றிக்க போகிறேன். பார்த்துக்கோங்க, 135 கிரேட்டர் தென் 90, ஓகேங்களா. இப்போ 135 உள்ளே போட்டுக்கணும் நம்ம, 90 வெளியே போட்டுக்கணும், ஓகேங்களா. பார்த்துக்கோங்க, 91 சார் நான் ஒரு 90 வந்துடுமா, இப்போ 92 சார் 180 போயிடும், கூட போயிடும். அதனால 91 சார்னா 90, 130 90 சப்போர்ட் பண்ண போகிறோம், 45 வந்துடுமா. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் 45 வந்துருச்சு, முடிஞ்சா. இப்போ பார்த்துக்கோங்க, இப்போ எப்போ போல நம்ம என்ன யூக்ளிட்ஸ் டிவிஷன் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோம், ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர். ஏன்ற 135யா, 135 ஈக்குவல் பின்னு டைம் 90யா, 90. இங்கே க்யூ என்ன இருக்குது, இன்ட்டு 1 ப்ளஸ் ரிமைண்டர் என்ன இருக்குது, 45யா, 45 0 வந்துருச்சா வழியில் இந்த இடத்துல, அதனால் 45 ≠ 0, ஓகேங்களா. இப்போ நமக்கு கிடச்ச ஆன்சர்னாது இது ஒரு ஸ்டெப்புக்குரிய ஆன்சர், ஓகேங்களா. நம்ம 0 வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம், நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணும் 0 வர வரைக்கும். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா 45 ≠ 0. இப்போ இந்த நம்பர் பெரிய நம்பராக இருக்குது, இந்த நம்பர் சின்ன நம்பராக இருக்குல்ல, இப்போ என்ன பண்ணோம், 90 ≥ 45. இப்போ 90 நான் உள்ளே வச்சுக்கிறேன், 45 நான் வெளியே போட்டுருவேன், ஓகேங்களா. பார்த்துக்கோங்க, 45 வெளியே போட்டுக்கணும். 45 2 ஸ்டார் என்ன வரும், 90 வந்துருமா, 90. 0 வந்துருச்சா, அப்போ நம்ம எந்த யூக்ளிட் பேஸ் வாங்கினது கரெக்டுன்னு அர்த்தம். பார்த்துக்கோங்க, ஏ ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர், ஏன்னு 90 இருக்கா, 90 ஈக்குவல் டு பி என்ன இருக்குது, 45 இருக்கா, 45 இன்ட்டு க்யூ எனக்கு 2 இருக்கா, 2 ப்ளஸ் ஆர் ரிமைன் என்ன இருக்குது, 0, ஓகேங்களா. இப்போ நான் 0 கொண்டு வந்துட்டேன், ஓகேங்களா. இப்போ என்ன 0 கொண்டு வந்துட்டேன். இப்போ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து வந்துருக்கு பார்த்தீங்கன்னா, 45 வெளியே வந்திருக்கா. இப்போ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப்
225 and 135 இஸ் ஆன்சர் வந்து 45. ஹையஸ்ட் கமன் நோட் 225 and 135 இஸ் 45. நமக்கு இதான் அது ஆன்சர். இந்த 45லன்றது ஜீரோ வந்துருக்கலாம் நமக்கு. அப்போ நமக்கு என்ன அது ஆன்சரு? இவங்க இதான் ஆன்சர். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு சம் முடிஞ்சு, இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்? செகண்ட் சம் பண்ண போகிறோம் நம்ம. ஓகேங்களா? செகண்ட் சம். இப்போ செகண்ட் சம்மை பாருங்கள், 196 and 38220 இருக்கா? அதை எழுதிக்க நான். செகண்ட் சொல்யூஷன் 196 and 38220. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்களா 196 and 38220 இருக்குது. இப்போ ரெண்டில் எது பெரிய நம்ம 38220 பெருசு? இப்போ 38220 greater than 196. இப்போ ஏ கிரேட்டர் தென் பி. இப்போ ஏயோட வேலை நான் 38220 நான் உள்ள அடிக்கிறேன், 38220. ஓகேங்களா? இப்போ டிவிஷன் பண்ண என்ன வரும் பார்த்தீங்கன்னா 196 டிவிஷன் பண்ண வரும். 196 ஃபஸ்ட்டு 3 digit எடுத்துக்கிறேன் நான். ஓகேங்களா? இப்போ 196 ஒன்ஸ் என்ன வரும்? 196 வந்துடும். 196 சொன்னால் கூட போயிடும் கண்டிப்பாக வேல்யூ. உங்கள் டிஜிட் 3 digit எடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த 380 196 சப்ராட் பண்ண போகிறேன். இதில் 7 வந்துடும், இங்கே 12 வந்துடுமா? 12 6 போதும் 6ஆ? இப்போ இங்கே 2 வந்துடும், இங்கே 70 வந்துடும். 17 9 பட்சம் என்ன வரும் கண்டிப்பாக உங்களுக்கு? 8 வந்துடும். 2 1 பட்சம் 186 வந்துடும். இப்போ 3 digit வந்துருச்சு. பக்கத்தில் 2 இருக்காங்க, 2 நான் என்ன பண்ணுறேன், டவுன் பண்ணுறேன், கீழே இருக்கிறேன். 2 வந்துருச்சு. இப்போ 196 அடுத்து நம்ம டிவிஷன் பண்ணணும் நம்ம. இப்போ 196 10 போட்டால் 1960 வந்துடும். ஆனால் இங்கே 1960 வேலை கம்மியாக இருக்கா? ஆனால் 196 நான் என்ன பண்ண நைன் போட்டுக்கிறேன். 196 நைன்ஸ் அத்தனை பார்த்துக்கிறீங்களா? பார்த்துக்கோங்க. 196 நைன்ஸானா 96 ஆர் 54 ஆ? 99 ஆர் 81 86 ஆ? 199 7 ஒன் 7 6 4 வந்துடும். என்ன வருது? 1764 வருது. இப்போ 9 10 இருக்குது. 196 10 1960 வந்துருக்கும். ஆனால் 9 சப்ஸ்டூட் பண்ணுறேன் போகிறேன். இப்போ ரெண்டையும் நான் சப்ராட் பண்ண போகிறேன் நான். இப்போ இங்கே 1862 இருக்குது, 1764 இருக்கா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ண போகிறேன், சப்ராட் பண்ண போகிறேன். இங்கே 5 வந்துடும், இங்கே 12 வந்துடும். 12 4 பச்சை என்ன வரும் நமக்கு? 8 வந்துருமா? இப்போ இங்கே 7 வச்சுக்கிறேன், இங்கே 15 வச்சுக்கிறேன். 15 6 என்ன வரும்? 9 வந்துருமா? 9 77 0 வந்துடும். ஓகேங்களா? இப்போ பக்கத்தில் ஒரு 0 இருக்கா? இந்த 0 வழியை அப்படியே டவுன் பண்ணுறேன். இப்போ என்ன வரும்? 918 வந்துருமா? 196 எதால் மல்டி பண்ணால் 918 வந்துடும்னா, இங்கே 6 இருக்குது, நான் 5 மல்டி பண்ண பார்க்குறேன், பண்ணி பார்க்குறேன். 196 5 6 ஆர் 30 ஆ? 9 5 ஆர் 45 + 3 48. 1 5 ஆர் 980 வந்து பார்ப்போம். 196 5 மல்டி பண்ணால் என்ன வந்து பார்த்தா? 980 வந்துடும். இப்போ 980 சப்ளை பண்ண என்ன வரும்? டோட்டலாக 0 வந்துருச்சு. அப்போ என்ன வந்து ஃபார்முலா கரெக்ட் பார்த்துக்கோங்க. ஃபார்முலா பார்த்தீங்கன்னா யூட்டிலிட் ஃபார்முலா பார்த்தீங்க, ஏ ஈக்குவல் BQ+R. ஏவோட வேலை என்ன இருக்குது? இங்கே 38220 இருக்கா? 38220 ஈக்குவல் பி என்ன இருக்குது? 196 இன்ட்டு க்யூ என்ன இருக்குது? 195 இருக்கா? 195 ப்ளஸ் ஆர் ரிமைண்டர் என்ன இருக்கு? 0 வந்துருச்சா? 0. ஓகேங்களா? ஹையஸ்ட் கமன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா நம்ம ஹையஸ்ட் கமன் பண்ணது 196 வந்திருக்கு. இப்போ ஹையஸ்ட் கமன் ஃபேக்டர் ஆஃப் 196 and 38220 இஸ் இங்கே 196 எல்லாம் இருக்குது. அப்போ 196. ஓகேங்களா? மறந்துடாங்க, இதுதான் வேல்யூ. இப்போ 196 வேல்யூ. நம்ம இந்த சமூகம் 45 பார்த்தோம்ல, இங்கேயெல்லாம் பார்த்தோம். ஆமாம், இங்கே 196 0 வந்துட்டு கொண்டு வந்துடணும். அதனால் 196 நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? நீங்கள் இந்த மொத்தமாக பண்ணுறதுனாலும் ஓகே தான், இந்த மாதிரி மொத்தமாக பண்ணுறோம் ஸ்டெப் ஸ்டை ஸ்டெப்பாக பண்ணாலும் ஓகே தான். இப்போ தேர்ட் சிபிஷன் பார்க்கலாமா? பார்த்துக்குவோம். தேர்ட் சிபிஷன் என்ன கொடுக்காங்க? 867 and 255 கொடுத்துருக்காங்களா? ஆமாம், அந்த சம் பார்க்க போகிறோம். இப்போ தேர்ட் சிபிஷன் 867 and 255. ஓகேங்களா? இப்போ இந்த தேர்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா எந்த நம்பர் ரொம்ப பெரிய நம்பராக இருக்குது? 867 பெரிய நம்பராக இருக்குது. இப்போ 867 greater than 255. அப்போ ஏ கிரேட்டர் தென் பி. இப்போ ஏ நம்பர் பெரிய நம்பராக இருக்கா? அப்போ ஏன்ற நம்பர் டிவிஷன் உள்ளே போடணும் நம்ம. அதுவும் இப்போ 867 இருக்கா? 867 நான் உள்ளே போட்டுக்கிறேன். 255 இருக்கா? 255 நான் வெளியே போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா
உள்ளே இருக்க வெளியே பெரிய வேல்யூ 867 போட்டாச்சு, வெளியே 255 போட்டாச்சு. இப்போ 255 வந்து நம்ம எதால் மல்டி பண்ணால் 867 பார்க்கணும். இப்போ நான் 255 வந்து நான் பண்ணேன் 3-ஆல் மல்டி பண்ண வரேன். 3-ஆல் 255 3-ஆல் மல்டி பண்ணனு வச்சுக்கோங்க. 255 3-ஆல் மல்டி பண்ணால் 5 3 15 5 3 15 16 2 3 6 7 65. இதை 4-ஆல் மல்டி பண்ணால் இங்கே 765. இதை 4-ஆல் மல்டி பண்ணால் 2 4 பண்ணால் கூட போயிடுது, அது 1000 அதிகமாக போயிடுது. ஏன்னா அப்போ 867 குள்ளே தான் இருக்கணும் நமக்கு. அப்போ 255 3-ஆல் மல்டி பண்ணால் 765 வருது. ஓகேங்களா, 765 வருது. வேறு சப்பார்ட் பண்ணலாமா? 7 5 போச்சுன்னா 2 6 6 0 8 7 102 வந்துருச்சு. இப்போ 255 வந்து 102 வருது. இதோட பெரிய நம்பராக இருக்கா? அப்போ என்ன வரும்? 102 ≠ 0 102 ≠ 0. இப்போ நம்ம வேலையை பற்றி அப்படியே சப்ஸ்டூட் பண்ண போகிறேன். ஃபார்முலாவில் A = BQ + R. ஏ என்ன இருக்குது? 867 = B என்ன இருக்குது? 255 × 3 + ரிமைண்டர் 102. ஓகேங்களா, இது ஒரு வேல்யூ நமக்கு 102 ≠ 0 கிடச்சிருச்சு நமக்கு. இதுக்கு அடுத்த ஸ்டெப்பு பண்ணுறோம் நம்ம. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வேல்யூ முடிஞ்சா, இப்போ இந்த வேல்யூ பெரிய நம்பராக இருக்கா பார்த்துக்கோங்க. இந்த ரெண்டு வழி கம்பேர் பண்ணுறேன். இந்த வழி பெரிய நம்பர் 255 > 102. இப்போ 255 > 102 இருக்கா? இதுக்கு நம்ம டிவிஷன் எடுக்க போகிறோம். பார்த்துக்கோங்க 255 102. ஓகேங்களா, இப்போ 102 2 போடலாம்ல நமக்கு. வணக்கம், 3 போட்டால் கூட போயிடும். 102 2 பார்த்தோம்னா 204 வந்துடும். ஓகேங்களா, 5 4 போச்சுன்னா 1 25 20 போச்சுன்னா 551 வந்துடும். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா 51 முடிஞ்சு. இந்த வழியோட இந்த சின்ன வழியாக இருக்கல, பெரிய வழியாக நம்ம என்ன டிவிஷன் பண்ணலாம், சின்ன வழியாக இருக்கல. இப்போ 51 ≠ 0 51 ≠ 0 ஃபார்ம் அப்படி பார்த்தீங்கன்னா A = BQ + R. இப்போ ஏவோட 255 இருக்கா? இப்போ 255 = B எனக்கு 102 இருக்கா? 102 × Q2 இருக்கா? 2 + ரிமைண்டர் 51. ஓகேங்களா, இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு கூட ஆன்சர் இந்த ஆன்சர். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே என்ன இருக்குது? 101 2 51 இருக்கா? இப்போ 102 வந்து பெருசாக இருக்குது, கிரேட்டர் தென் 51 இந்த ஸ்டெப் இருக்கா? ஓகேங்களா, 102 51. அப்போ 102 என்ன பண்ணுவோம்? டிவிஷன் உள்ளே போடணும். அதுக்கோங்க 102 நான் உள்ளே போடுகிறேன், 51 வெளியே போயிருக்கேன். 151 = 51 51 2 = 102 வந்துடுமா? 51 2 = 102. ஓகேங்களா, 102 வந்துருச்சு. இப்போ 102 102 சப்ரேட் பண்ணால் வரும் ஃபுல்லாக பண்ணணும், 0 வந்துருச்சா? அப்புறம் நமக்கு 0 வந்துருச்சு. ஓகேங்களா, இப்போ ஃபார்மில் சப்ஸ்டூட் பண்ணால் A = BQ + R. ஏ என்ன இருக்குது? 102. பி என்ன இருக்குது? 51 × 2 ரிமைண்டர் என்ன இருக்குது? 0. ஓகேங்களா, ரிமைண்டர் என்ன இருக்குது? 0 வந்துருச்சு. இப்போ நம்ம ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வேல்யூ பார்த்தோம்னா, ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 867 & 255 இஸ் என்ன ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 51 வந்திருக்கு. 51 ஓகேங்களா, இந்த 3 ஸ்டெப்புக்கு எடுத்து போகணும். 0 எந்த வழியில் வந்து பார்த்தீங்கன்னா 51 மூலமாக வந்திருக்கு. குட்டி வந்திருக்கு. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 1 வந்து முடிஞ்சு, மொத்தம் 3 சமம் வந்து 3 சமம் ஆன்சர் பார்த்துட்டோம் நம்ம. ஓகேங்களா,